Cheers, Dad. Kangen under leh. Nih nama badi na, ur rendi kilo bende. Mandi kari bayang under gua. The mandi kari badi na, nama modem gua under rambo nallah deh. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலத்தில் அந்த பன்னிக்கறி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு சூட்டெல்லாம் வந்து குறைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மூலத்துக்கெல்லாம் வந்து இந்த பன்னிக்கறி நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம கிராமத்து முறையில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக வந்து அருமையாக சூப்பராக வந்து நம்ம நீங்கள் செஞ்சு சாப்பிட போகிறோம். வீடியோ பாருங்கள். ஆதி காலத்துலேருந்தே அதிகமாக வந்து பன்னிக்கறி எல்லாமே கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடுவாங்க. அது ஏன் அப்படின்னாக்கா பன்னிக்கறி வெயில் நாளில் நம்ம அதிகமாக சாப்பிட்றப்போ குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு. அந்த குளிர்ச்சியாக வேண்டி எல்லாருமே வந்து பன்னிக்கறி சாப்பிடுவாங்க. நீங்களும் சாப்பிடுங்க. வாங்க நம்மளும் இப்போ கிராமத்து முறையில் எப்படி சமைக்கிறாங்கன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ என்னடா தம்பி முதல்ல நம்ம பண்ண போகிறோம்? ஆனால் நம்மளுது வந்து வில்லேஜ் ஃபுட் சேனல் தானே. அப்போ வில்லேஜில் எப்படி செய்கிறாங்களோ அதேமாரி முதல்ல நம்ம வந்து அடுப்பை துவைக்க போகிறோம். அப்போ அடுப்பை துவைக்கிறதுக்கு ஈஸியாக பற்ற வைக்கணாக்கா மட்டை இல்லை பேப்பர் வச்சு கொளுத்தணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மட்டையை தீக்கி போகிறோம். என்ன பண்ண போகிறோம், அடுப்பை துவைக்க போகிறோம். அரிசி வாங்கிட்டு வரும்பா. அரிசி வாங்கிட்டு வரா? வா வா வா, உனக்கு தான் வெயிட்டிங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுப்பு பற்ற வச்சிட்டோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு அது நம்ம வந்து பன்னிக்கு அரிசி என்னென்ன பண்ண கிராமத்து முறையில் நம்ம வந்து கையாலே அரைக்கணும். என்ன அது மசாலாவை, அது அந்த மசாலாவை அரைக்கிறதுக்காக என்ன பண்ணோம், முதல் மசாலா அந்த மிளகாவையும் மல்லித்தூளியும் நல்லா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வானலில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். இப்போது நம்ம அதை தான் பார்த்து பண்ண போகிறோம். மிளகாயை வந்து ரொம்ப வறுத்துக்கூடாது, பொண்ணு வறுவலா கொஞ்சமாக தான் வறுக்கணும். லைட் அதிகமாக வறுத்துட்டிங்கன்னா கருப்பாயிடா, அப்போ நல்லாயிருக்கும். அடுத்து வந்து மல்லித்தூளை வறுத்து ஏற்றுக்குறோம். இப்போ இந்த மல்லி நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், உரலில் போட்டு இடித்து ஏற்றுக்குறோம். பன்னிக்கறி அலசி எடுத்துக்க போகிறோம். எடுத்து அலசி வைக்கணும்ல, மண்ணு 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 அடியில் பன்னிக்கறி இப்போ அலசிக்கிறோம். குழம்பு வைக்க போகிறோம். பூண்டு உரிக்கிறோம். உரிச்சிட்டு நசுக்க போகிறோம். நசுக்கிட்டு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இதுமாதிரி கூட அஞ்சு அஞ்சு கிலோ பச்சை மிளகாலாம் போடுவோம். பச்சை மிளகா இஞ்சி நம்மம்மா பூண்டு நசிக்கிட்டியா? பூண்டு நசிக்கிட்டோம். இப்போ வந்து நிகர ஆக போகிறோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான பொருள் வந்து என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், நசுக்கின பூண்டு, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வறுத்து எடுத்த கொத்தமல்லி, காஞ்சி மிளகா, மிளகு, சீரகம், இது எல்லாமே நம்ம அதில் வந்து சேர்த்து வச்சுருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரேஷன் கடையில் கொடுத்த பாம் ஆயில் இது எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பன்னிக்கறி எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள். நம்ம வாங்க இப்போ வந்து சமைச்சிடலாம். நம்மம்மா சமைக்கலாமா? ஆ சமைக்கலாம்ப்பா. தம்பி வானல் வச்சிடலாமா? நம்ம இப்போ சமைக்கிறதே வானல் வந்து அடுப்பில் வைக்க போகிறோம். நம்ம வந்து இப்போ ரேஷன் கடையில் கொடுத்த பாமாயில் கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம் தேவையான அளவு. பூண்டை போட்டு வதக்க போகிறோம். ஆனியனை வந்து கொட்டுறோம். கொட்டி ஆனியனையும் வதக்க இப்போ பன்னிக்கறி வதக்க போகிறோம். கறி மேலே வந்து மஞ்சத்தூளை லைட்டாக தூவி விட்டு விரட்ட போகிறோம். மஞ்சள் போட்டிருக்கோம், பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து கறி நல்லா வதங்கிறதுக்காக வேண்டி உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக அளவாக கறி நல்லா வேகிறதுக்காக வேண்டி மூடி வைக்கணும். ஏன்னா அந்த ஆவியில் வந்து தம் கட்டி நல்லா வெந்து போகிறோம். மிளகாத்தூளை போட போகிறோம். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே தண்ணி வந்து நல்லா இழுத்துருச்சு. நெய் தான் இப்போ வந்து நமக்கு இறங்குது. நம்ம வந்து இப்போ என்னடா தம்பி பண்ண போகிறோம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே கறி நல்லா வதக்காச்சு. வதக்கி வந்து தண்ணி இழுத்துக்குச்சு. ஆனால் பட் நெய் வந்து என்ன பண்ணுது, கறியிலேருந்து இறங்குது. இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். எப்படியா இருக்குது? சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம அதுக்கு நண்பர்களே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கறி வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மல்லி, காஞ்சி மிளகா, மிளகு, சீரகம், இது எல்லாமே நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் கறியில்.
பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி வந்து சூப்பராக வேறு லெவலில் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ வந்து இறக்கி நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வடிச்சிட்டு இருக்கோம், போயிட்டு சாப்பிட வேண்டிதான். அப்போ சூடுதான்டா. அதுதான் கரெக்டாக ஊற்று வருவார் சாப்பிட்றதுக்காக கரெக்டாக சரி சாப்பிட்டு கட்ட வரணும். நல்லா அருமையாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. காஞ்சி மிளகா, கொத்தமல்லி, சின்ன சின்ன பெருஞ்சீரம், மிளகு எல்லாம் தூள் பண்ணி சூப்பராக கறிக்கு செய்து நல்லா அருமையாக சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்குண்ணா கறி, நான் வெந்திருக்கேன். நல்லா காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லமா டேஸ்டா இருக்குது. வீட்டில் செஞ்சு சாப்பிட்றத விட இதுமாரி வயலில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியாகவும் இருக்கும், செம்மையாகவும் இருக்கும். நீங்களும் பசங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி செஞ்சு பாருங்க, சாப்பிடுங்க. அழகாகுது, சூப்பராக இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.